திராட நட்சத்திரத்துக்காரங்க. இது சூரியனுடைய நட்சத்திரம். தசா புத்தி காலங்கள் 6 வருஷம் பொதுவாக. என்னுடைய கேல்குலேஷனுக்கு ஒரு 5 வருஷம் எடுத்துக்கிறேன். உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் எத்தனை தசா இருப்பு இருக்குது அப்படின்னு ராசி கட்டத்துக்கு கீழே இருக்கும், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சந்திர திசை ஒரு 10 வருஷம், செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம். 10+7 22 வயசு வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, கண்டிப்பாக படிக்கின்ற மாணவர்களுக்கோ கல்லூரி சென்ற மாணவர்களுக்கோ ஒரு சில தோய்வு நிலை கண்டிப்பாக இருந்திருக்கும். இப்போது புது மலர்ச்சி, புது புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய வாழ்க்கையில் நீங்கள் அடியெடுத்து வைக்கிறீங்க. இதுவரைக்கும் கஷ்டமும் பிரச்சனைகளும் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயமாக இருக்குது அப்படின்னு சொன்னது, அந்த துயர காலத்திலேருந்து சமாளித்து வெளியில் வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இனிமேட்டு மதிப்பெண்கள் அப்படிங்கிறது கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எடுத்து பார்த்த எந்த ஒரு நல்ல வாய்ப்புகளும் உங்களோட தேடி வரும். வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய விஷயங்களும் அமையும். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகமும் அமையும். இதுவரைக்கும் தோய்வு நிலையில் இருந்த தடை தாமதங்களில் இருந்த அனைத்து விஷயங்களும் வெற்றி பெறுவீர்கள். யாருக்கு பிரச்சனையோ இல்லையோ, ஏழரை சனியிலேருந்து முழுவதுமான உத்திராடத்துக்கு விடுதலை அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களாக உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து கூடிய ரிசாபூத்திகள் எல்லாமே இப்போ விலகி ஓரளவுக்கு நல்லது கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களும் நீங்கள் தான். சிறு வயதுலேருந்தே 22 வயசுக்குள்ளேயே எவ்வளவுலாம் கஷ்டப்பட முடியுமோ அந்த 7.5 சனியில் பட்டுட்டீங்க. இதுக்கப்புறம் எனக்கு விடுவு இல்லையா, எனக்கு பிரச்சனை முடியாதா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கவங்களுக்குலாம் இப்போ நல்ல ஒரு காலம். உங்களுடைய வீட்டில் வறுமை நிலையில்னா ஒரு சில பேர்த்துக்கு இருக்க சங்கடங்கள், தன வரவில் சங்கடங்கள், குடும்பத்தில் பிரச்சனை, நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காம வேற வேற டிசிஷன் எடுக்கக்கூடிய நிலைமை அப்படிலாம் வந்துட்டு இருந்தது. அதே மாதிரி தாயார் உடல்நிலை, தாயை பிரிந்துக்கூடிய சோகமான நிலை அப்படிங்கிறதெல்லாம் வந்திருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனையே வந்திருக்கும். ஒரு சில பேருக்கு வண்டி வாகனத்தில் விபத்துக்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட்டிருக்கும். அறுவை சிகிச்சை, நுண்ணோ சிகிச்சை போன்றவற்றை நடந்திருக்கும். மூத்த சகோதர வழியில் ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். இதெல்லாம் வந்து இந்த தசா காலங்களில் உங்களுக்கு கொடுத்துருக்கும். அடுத்தது ராகு திசை 22 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும். இந்த திசையானது உங்களுக்கு நன்மையை கொடுக்குமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, சில பேருக்கு பிரம்மாண்ட வளர்ச்சியும் சில பேருக்கு துயரமான நிலைமையும் கொடுத்துருக்கும். 8-12 அப்படிங்கிறதுல ராகு இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த தசா காலங்கள் ரொம்ப நல்ல ஒரு தசா காலங்கள் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய யோக நிலையை கொடுக்கக்கூடிய இந்த தசா காலங்களில் நீங்கள் மிகுந்த மதிப்புக்குரிய ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கணும். ராகு திசை உங்களுக்கு நன்மை அள்ளி கொடுக்கக்கூடிய திசையா அப்படின்னு கேட்டால் உங்களோட ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும்போதே தெரிய வரும். ராகு திசை சனிக்கு நட்பு திசையாக இருந்தாலும் இனிமேட்டு இந்த சனி விலகும் போது இதில் ராகு என்ன காரகத்துவம் ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறதோ அதை பொறுத்தே ராகு திசை செயல்படும். ஆனால் புத்திர பாக்கியத்தை கொஞ்சம் கெடுக்கும். அப்பா பூர்வீக வழியில் உள்ள சொத்துக்களை பிரச்சனையை கொடுக்கும். அதே மாதிரி விரயத்தை அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம்னா இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அடுத்தது குரு திசை 40 வயசுலேருந்து 56 வயசு. இந்த குரு திசை காலங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு வாழ்க்கையில் நம்மளுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா குரு பார்வை இருக்கணும், இல்லை குரு தசா நடக்கணும். குரு பிராப்தம் இருந்ததுன்னா நல்ல திருமணம் ஆகும். இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு 2வது திருமணம் கூட இப்போ 40 வயசில் நடக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய பையன் பிள்ளைகளுக்கு திருமணம் வைக்கக்கூடிய யோகங்களும் இப்போ நடக்கும். நல்ல குடும்பத்திலேருந்து வரன் கிடைக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்கள் வீட்டில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும், நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். தன்னோட குரு புத்தி, குரு தசா புத்தி போன வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். அதற்கு பிறகு நன்மையை அதிக அளவில் நடக்கும். அதே மாதிரி குரு திசை அப்போது உங்களுக்கு நல்லது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, 2x-3x மடங்கு நல்லது நடக்கும். எல்லா வகைகளிலும் யோகங்களை கொடுக்கக்கூடிய திசை அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனுஷன் வந்து ராகு திசையை கிராஸ் பண்ணிட்டான்னா உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் எழுதுகிட்டு வருவான். குரு திசை அப்போ நல்ல வகையான மனிதராக மாறக்கூடிய நிலையை உருவாக்குவார். இதுதான் சூட்சமம் இந்த ஜாதக ஜோதிடத்திலே. ராகு எவ்வளோ கெட்டவனாகி மது போதைக்கு அடிமையாகி கெட்டு போன பிறகும் குரு வந்து நன்மை பண்ணி உங்களை நல்லதாக மாற்றுவார். அந்த விஷயங்கள் குரு திசையில் கண்டிப்பாக கொடுத்துரும். இந்த குரு ஆனவர் உத்தியோகத்திலும் தொழிலும் மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகளும் அதிக அளவில் கொடுப்பார். குரு எடுக்கும் இடத்துல நல்ல சுப கிரகங்களோ சுப வீட்லேயோ இருந்துச்சுன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பார். வீட்டில் ஸ்டேட்டஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சில பேருக்கு கும்பாபிஷேகம் நடத்தக்கூடிய நிலையெல்லாம் கொடுப்பார். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். சனி திசை 56 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும். இந்த சனி திசை தான் கொஞ்சம் உடல்நிலையில் மனநிலையில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். அது நீங்கள் உங்களோட உடல் ஆரோக்கியத்தையும் மன அளவுலேயும் கொஞ்சம் தைரியமாகவும் வீரியமாகவும் இருக்கிறது ரொம்ப நல்லது.
தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுறது, தைரியமாக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதெல்லாம் தவிர்க்கணும். இந்த நேரத்தில் அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் சொல்லுவாங்கள்ல, அது வந்துடும். இல்லாட்டினா அதிகமான ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது வந்து, இந்த ரெண்டுத்தில் எது வந்தாலும் பிரச்சனை தான். சனி திசையில், சனி திசையில் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் போன்ற விஷயங்கள் பண்ணும்போது நன்மை அதிக அளவில் கிடைக்கும். சனி திசையில் பொறுமையாகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கிறது ரொம்ப மனிதனுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு மாற்றுக்கிறதுக்கு இல்லை. இந்த சனி திசை மிகப்பெரிய ஒரு கலவரத்துலேருந்து உங்களை ஒரு விஷயங்களை வந்து படிப்பினையை கொடுக்கும், நிறைய அனுபவத்தை கொடுக்கும். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் இருப்பாங்க, யார் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெல்ல தெளிவாக புரிய வைக்கும். யார் யாரெல்லாம் வேணும், யார் யாரெல்லாம் வேணாம், யார் யாரெல்லாம் உண்மையாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் சனி திசையில் தான் அதிகமாக தெரியும். நீங்கள் தோந்துட்டிங்கன்னா யார் இருக்கிறாங்களோ அதுதான் உண்மை, அந்த மாதிரி விஷயங்கள்ல இப்போ கண்ணில் காட்டும். ஆனால் அதுக்குன்னு தோல்வி தான் நான் பெறணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே சந்தோஷமாக இருந்தால் அந்த வாழ்க்கை கர்மாப்படி உள்ள விஷயங்கள் கர்மாக்களை தான் நம்ம பிறக்கிறோம் அப்படிங்கும்போது சனி திசையை வேலை செய்யும். இந்த நேரத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத விஷயங்களை தலையிடாமல் இருக்கிறது நல்லது. குலதெய்வ வழிபாடு இன்றையமையாதது, குலதெய்வ வழிபாடு பண்ணால் மட்டுமே நல்லது நடக்கும். ஏன்னா பொன், பொருள், உயிர் அப்படிங்கிற மூணு விஷயத்தை இழக்க வைக்கும் இந்த சனி திசை. ஒரு சில பேருக்கு மூணு விஷயத்தில் ஏதாவது ஒன்று நடந்துடும் அப்படிங்கும்போது குலதெய்வ வழிபாடு உயிரை காக்கும். பொன் பொருள் அப்படிங்கிறது நீங்கள் கவனமாக இருக்கிறதும் எச்சரிக்கையாக இருக்கிறத வச்சு பொண்ணு பொருளை கூட காப்பாற்றிக்கலாம், உயிரை காப்பாற்ற முடியாது அப்படிங்கும் போது குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது தான் முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். இல்லை எனக்கு குலதெய்வம்லாம் தெரியாதுங்க அப்படின்னா ஒரு விளக்கு வச்சு கும்பிடுங்க, அதுவே போதும். அதுக்கான வழிமுறைகளும் நான் சொல்லுவேன், கால் பண்ணி கேட்டிங்கன்னா. அதே மாதிரி இல்லைங்க நாங்கள் வேற்று, எங்களுக்கு குலதெய்வம்னா என்னன்னே தெரியாது அப்படின்றவங்க எல்லாமே கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நன்மை நடக்கும். அதே மாதிரி அன்னதானம் பண்ணுங்க, உங்களோட கீழ்நிலையில் வேலை செய்கிறவங்களுக்கு உதவுங்க, பாட புத்தகத்தை வாங்கி கொடுங்க. சனிக்கு என்ன பிடிக்கும்னா தான தர்மம் பண்ணால் பிடிக்கும், அதனால் அன்னதானம் பண்ணுங்க. புத்துள்ள கோயில், புத்துள்ள இடத்துல பச்சரிசியை கொண்டு போய் கொட்டிட்டு வாங்க. கொஞ்சம் கண்டிப்பாக இந்த சனியானோட கிரக உக்கிரம் குறையும். ஏன்னா ஒரு எறும்பு சாப்பிட்டா கூட 108 பிராமணர்களுக்கு தானம் பண்ணதுக்கு சமமானது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. புதன் திசை 75 வயசுலேருந்து 92, இது வந்து ஒரு நல்ல திசை, இருந்தாலும் தனுசு ராசிக்கு ஒரு ஆகாத திசை அப்படின்னு சொல்லலாம். இந்த திசையில் நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி திசை அளவுக்கு கொடுமையானது இல்லை, நன்மையான அதிக அளவில் நடக்கும். உங்கள் பையன் பிள்ளைங்களாம் நல்லா படித்து நல்லா முன்னேறக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாகும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்களும் உங்களுடைய குடும்பத்தாருக்கு கிடைக்கும். தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். கணிதம், எண் கணிதம், கணிதம், ஜோதிடம் மற்றும் எழுத்து சார்ந்த துறைகளில் புதன் காரகத்தொழிலெலாம் நல்லாருக்கும். 8-12 மறையாமல் இருக்கும். அஸ்தங்கம் அடையாமல் இருந்தால் இந்த திசையானது மிகப்பெரிய நல்ல திசையாக இருக்கும். சூரியனோட புதன் சேரும் போது ஊதாத்திய யோகத்துடைய கிரக சேர்க்கையோட திசை நல்லா இருக்கும். ஆனால் 8 மறையாமல் இருக்கணும், 12 மறையாமல் இருக்கணும். அப்படி ஒரு திசை இருந்துச்சுன்னா அந்த ஊதாத்திய யோகம் அப்படிங்கிறது நல்லதை கொடுக்கும். சில பேருக்கு புதன் அஸ்தங்கம் ஆகிறது அதனால தான், அஸ்தங்க திசையில் கொஞ்சம் கெடுதல்களை கொடுக்கும், வம்பு வழக்கு கொடுக்கும். இருந்தாலும் நன்மைகள் படிப்பளவில் கொடுக்கும், நிறைய ஞான அறிவுகளை நுண்ணறிவுகளை கொடுத்ததாக அந்த புதன் திசை அமையும். கேது திசை 92 வயசுலேருந்து 99 வயசு வரைக்கும் இந்த தசா காலங்களில் ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்தி விடணும். உங்கள் உடல்நிலையில் கவனம் இருக்க வேண்டும். மன அளவில் அழுத்தங்களை ஏற்காத அளவுக்கு அமைதியாக இருக்க வேண்டும். சில வாக்குவாதங்களை ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப நன்மையை கொடுக்கும். ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு ஒரு தெளிவான ஆன்மீக ஸ்தலங்களுக்கு நீங்கள் சென்று வரலாம். இல்லை வீட்டிலேயே நல்ல கடவுளை நினைத்து வணங்கும் போது நன்மையை அதிக அளவில் ஏற்படுத்துவார். குலதெய்வ வழிபாடையும் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த தனுசு ராசி உத்திராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு திருவோண நட்சத்திரத்தில் உங்களுடைய தொழிலை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல பெயர் புகழ் பணம் அப்படிங்கிறது தரக்கூடிய நட்சத்திரமாக அது அமையும். அதுக்கப்புறம் உங்களை வழிபாடாக நீங்கள் சனீஸ்வர பெயர்ச்சி அன்னைக்கு சனி பிரதிபலிக்கலாம். எனக்கு ஆலோசனைக்கு என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இதையும் செய்துவிட்டு நீங்கள் தலைக்கு எண்ணெய் வைத்து குளித்து விட்டு புது துணியை மாற்றிக்கொண்டு சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கர்மா ஆனது அன்றைக்கே விட்டு சனி ஆனது உங்களை விட்டு விலகி உங்களுக்கு நற்பலன்களே அதிலேருந்து அது கொடுக்க ஆரம்பிப்பார். அதை பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி 9 வாரங்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வேணுங்க, இல்லை 9 வாரம் சாய்பாபாவை நினைத்து
விரதம் இருக்கலாம். இந்த நன்மை அதிக அளவில் கொடுக்கும். இந்த உத்திராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.